சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ அருகே 100 அடி சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம். இந்த மழைநீர் தேக்கம் காரணமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. விட்டு பெய்து வரும் இந்த கனமழையின் காரணமாக பிரதான சாலைகளில் அங்கங்கே மழைநீர் தேங்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக 1 மணி நேரத்திற்கு மேலாக தற்போது கனமழை பெய்து வருகிறது. கோயம்பேட்டிலிருந்து வடபழனி மார்க்கமாக கிண்டி செல்லக்கூடிய 100 அடி சாலையில் அரும்பாக்கம் அருகே மெட்ரோ நிலையம் அருகே மழைநீர் அதிக அளவில் தேங்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பெரியார் பாதை சிக்னல் அருகே இந்த மழைநீர் காலை லேசாக தேங்க தொடங்கியிருந்தது. ஆனால் வளசர்வாக்கம் பகுதியிலிருந்து கூவம் நோக்கி வரக்கூடிய நல்லா கால்வாயினுடைய நீரினுடைய அளவு அதிகமாக இருக்கிறது. நல்லா கால்வாய் வழியாகத்தான் இந்த 100 அடி சாலையில் விழக்கூடிய மழைநீர் சென்று அந்த கால்வாய் வழியாக கூவத்தில் கலக்க வேண்டுமாம். ஆனால் நல்லா கால்வாயில் செல்லக்கூடிய மழைநீரின் அளவு முழு கொள்ளளவை எட்டியிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20 அடி அகலம் கொண்ட நல்லா கால்வாயில் 15 அடி அளவு உயரம் உள்ள மழைநீர் செல்வதாக தற்போது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நல்லா கால்வாயில் செல்லும் மழைநீரின் அளவு குறையும் பொழுது 100 அடி சாலையில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிய தொடங்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் கோயம்பேட்டிலிருந்து கிண்டி மார்க்கமாக செல்லக்கூடிய இந்த பேருந்துகள் எல்லாமே இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால் கோயம்பேட்டிலிருந்து வடபழனி மார்க்கமாக செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த ஒரு வழி பாதையை சிங்கிள் லேனாக மாற்றியிருக்கிறார்கள். அந்த சிங்கிள் லேனை தாண்டி வாகனங்கள் வந்தால் நீரில் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே வரக்கூடிய வாகன ஓட்டிகள் அவர்களுடைய 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் பழுதாகி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. இந்த பகுதியில் மழைநீரினுடைய அளவு மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. மழை அதிக அளவு பொழிவும் தற்போது நடந்து கொண்டே இருக்கிறது. 1 மணி நேரத்திற்கும் இடைவிடாது கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. அதை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 சக்கர வாகனங்களில் வருபவர்கள், 4 சக்கர வாகனங்களில் வருபவர்கள் அவர்கள் அந்த அவர்களுடைய கார்களை ஏற்றிக்கொண்டு தள்ளிக்கொண்டு போகக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் 3 சக்கர வாகனங்கள் எது வந்தாலுமே இந்த சிங்கிள் லேனில் தான் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் கோயம்பேட்டிலிருந்து வடபழனி மார்க்கமாக செல்லக்கூடிய அந்த எதிர் முனையில் ஒரு வழி பாதையாக மாற்றி அதில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கோயம்பேட்டிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அங்கேயே தடுத்து நிறுத்தப்பட்டு வேறு வழியாக அனுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக வடபழனியிலிருந்து கோயம்பேடு செல்ல வேண்டுமானால் சிங்கிள் லேன் தான் செல்ல வேண்டும். இந்த 100 அடி சாலையில் இரு பக்கமும் மழைநீர் தேங்க தொடங்கி இருக்கிறது. மழைநீரின் அளவு அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. மேலும் டிராக்டர் மூலமாக இருக்கக்கூடிய பம்புகளை இணைத்து இங்கு கொண்டு வந்து இங்கு இருக்கக்கூடிய மழைநீரை வேகமாக உறிஞ்சக்கூடிய பணியிலும் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது மழையினுடைய அளவு அதிகரித்து கொண்டே இருப்பதால் இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பதும் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் போக்குவரத்து காவல்துறையினர் அதனை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வாகனங்களை எதிர்ப்புறமாக அனுப்பி அதையும் சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது சென்னையில் அரும்பாக்கம் பகுதியில் கனமழை பெய்து வருகிறது.